ஃப்ரெண்ட்ஸ், எடப்பாடி பழனிசாமியே அதிமுக கட்சியிலிருந்து நீக்கினால் மட்டுமே அதிமுகவை காப்பாற்ற முடியும் என அதிமுகவின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் புகழேந்தி அவர்கள் பகிரங்கமாக தெரிவித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி அமைத்த பாமக தேர்தலில் தோல்வியை அடைவதற்கு காரணமாக அதிமுக என விமர்சித்தது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அதிமுக செய்தி தொடர்பாளராக இருந்த புகழேந்தி அவர்கள் ஒவ்வொரு முறையும் கூட்டணி சேர்வதும் தேர்தல் தோல்விக்கு பின்னர் மற்றவர்களை விமர்சனம் செய்வதும் பாமகவின் வாடிக்கையாக உள்ளது என கூறினார். இதனால் அவரை கட்சியிலிருந்து நீக்கிய ஓபிஎஸ் சிபிஎஸ் அதிரடியாக உத்தரவிட்டார்கள். அன்று முதல் எடப்பாடி பழனிசாமிக்கும் புகழேந்திக்கும் பெரும் மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது என்பது அனைவரும் அறிந்ததே. இந்த நிலையில் செய்தியாளரிடம் பேசிய புகழேந்தி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தால் உள்ளாட்சி தேர்தலில் மீண்டும் அதிமுக படுதோல்வி அடையும், வெற்றி பெறவே முடியாது. அவர் பிரச்சாரத்துக்கு செல்லாமல் இருந்தாவது ஓரிரு இடங்களில் அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. சசிகலா மீது எனக்கு எந்த கோபமும் இல்லை. தற்போதுள்ள சூழ்நிலையில் நானே சொல்கின்றேன், சசிகலா அதிமுகவின் தலைமை பொறுப்பு ஏற்றால் மட்டுமே அதிமுகவை காப்பாற்ற முடியும். எந்த நேரத்திலும் ஓபிஎஸ் சசிகலாவுடன் செல்ல வாய்ப்புள்ளது. அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீக்க வேண்டும், அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், அப்போதுதான் அதிமுகவை காப்பாற்ற முடியும் என்று தடாலடியாக பேசியுள்ளார். இவரோட பேச்சுக்கு பலரும் விமர்சனம் செய்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் கூட அதிமுக வட்டாரத்திலிருந்து இவருடைய இந்த வார்த்தைகளுக்கு பெரும் ஆதரவு பெருகி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவலானது ஏற்கனவே அதிமுக மேல்மட்ட வட்டாரத்தில் பேசப்பட்டுக் கொண்டிருப்பதால் இது குறித்து தற்போது எடப்பாடி பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளார். காரணம், இந்த நேரத்திலும் அதிமுகவில் உள்ள அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் என அனைவரும் ஒன்று கூடி எடப்பாடியை அதிமுகவை உற்று வெளியேற்ற வாய்ப்பிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது, கடந்த காலங்களில் டெல்லியுடன் சேர்ந்து கொண்டு எடப்பாடி அதிமுகவில் சர்வாதிகார ஆட்சி செய்தது மற்றும் பலவிதமான ஊழல் முறைகேடு மற்றும் கொலை கொள்ளை வழக்கு, குறிப்பாக கொடநாடு வழக்கில் வசமாக சிக்கியிருப்பதே காரணம் என்று கூறப்படுகிறது. எது எப்படியோ இந்த தகவலானது தற்போது எடப்பாடிக்கு பெரும் இடியாக இறங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல புதிய தகவல் தெரிஞ்ச சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ யூவர்ஸ்.